லஞ்சம் வாங்கிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியின் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகர் பகுதியில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் சுற்றுச்சூழல் இணை முதன்மை பொறியாளராக பணியாற்றிய பன்னீர்செல்வத்தின் வீடு மற்றும் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கடந்த 13ஆம் தேதி பல கோடி பணம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி காங்கிரஸ் கட்சியினர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் முன்பாக முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் அசியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என்பதால் போலீசாருக்கும் காங்கிரசாருக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி மாவட்டம் முழுவதும் பல தொழிற்சாலைகளில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு அனுமதி அளித்திருப்பதாகவும் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி பன்னீர்செல்வத்தின் மீது போடப்பட்டுள்ள வழக்கை தமிழக காவல்துறையினர் நேர்மையாக விசாரிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த லஞ்ச பணத்தில் அரசியல்வாதிகளுக்கும் பங்கு உண்டு என்பதால் அவர்கள் இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்க மாட்டார்கள். அதனால் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றவில்லை என்றால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். 16 இருக்குது. அந்த தொழிற்சாலைகளில் இருந்து வருகின்ற கழிவு நீரால் எங்கள் பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அதிகாரிகள் தான் பொறுப்பு. அந்த அதிகாரிகள் இப்பொழுது பணத்தை வாங்கி கொண்டு செய்கிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக லஞ்ச ஊழல் அதிகாரிகள் கண்டுபிடித்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதை ஏறக்குறைய எங்களுக்கு அந்த அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இந்த தமிழ்நாட்டு விசாரணைகளை நம்பிக்கை இல்லை. காரணம், இதில் அதிகாரிகள் மட்டுமல்ல, மேலே இருக்கின்ற சம்பந்தப்பட்ட மந்திரிகள் கூட இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். ஆக இங்கேயே நடத்தினால் மந்திரிகள் அதை சரி செய்து விடுவார்கள். எனவே எங்களுக்கு தேவை சிபிஐ என்கொயரி வேண்டும். சிபிஐ வழக்கு நடத்தினால்தான் இது உண்மை புலனாகும். எனவே அந்த இந்த போராட்டத்தை அதற்காகத்தான் நடத்தியிருக்கிறோம். போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.